ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச வீடியோன்னு கூட சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வாத்துக்கறி வாங்குறதுக்கு வாத்து வாங்க தான் வந்திருக்கோம். ஸோ வாத்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமத்தி வேலூரில் வந்து பைபாஸ் ரோட்டில் இருக்குது. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா நன்சை சரவணன் வாத்துக்கடை அப்படின்னு இருக்குது. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வாத்து வாங்கணும் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. வாத்தும் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மி இங்கே தான் வாங்குவாங்க, அம்மியும் பாஜியும் இங்கே தான் வாங்குவாங்க. ரெகுலர் கஸ்டமருங்கிறனால சரி இந்த கடைக்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். எனக்கு வாத்துனாலே பயம். நான் என் சின்ன பையன் கையில் வாத்து எடுத்து கொடுத்தோம், சூப்பராக பயப்படாமல் பிடிச்சான். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருந்தா அது பார்த்தீங்கன்னா கால் ஆட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிக்க சொன்னோடனே பயந்துட்டு கீழே போட்டுட்டான். ஸோ அது குடுகுடுன்னு ஓடிடுச்சு. அதை கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹலால் பண்ணி தான் சாப்பிடுவோம் சரிங்களா. ஸோ நம்ம நாங்கள் தான் வந்து களிமா சொல்லி அதை கட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பாஜி வந்து கட் பண்ணார். ஸோ கட் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு ஃபுல் வீடியோவாக இது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ரெண்டு வாத்து வாங்கியிருந்தோம், ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. ஸோ அது ரெண்டையுமே அந்த க்ளீன் பண்ணுற அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கடைக்காரங்க ஹாட் வாட்டரில் வந்து அப்படியே போட்டாங்க. தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சு கொதிக்கிற தண்ணியில் அந்த வாத்தை அப்படியே போட்டாங்க. ஃபுல்லாகவே நல்லா வந்து உங்களுக்கு எந்த வாத்து வேணும்னு செலக்ட் பண்ணி ஆன் த ஸ்பாட் அதை செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எப்படி வந்து மாங்காவை செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றோம் உடனே, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு. அது போக அதை செஞ்சு கொடுத்ததே வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா மூழ்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு அது பார்த்திங்கன்னா கையிலேயே நல்லா சர்வீஸ் போல் சூப்பராக வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அக்கா வந்து இது பசங்க பண்ணாலே ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, ஆனால் இந்த அக்கா பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெண்டு வாத்துமே க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்பீடு, நல்லா க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க. ஏனோ தானோன்னு பண்ணாமல் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது வாத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பரமத்தி வேலூரில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த நன்சை சரவணன் வாத்து கடைக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு வாத்துமே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். உங்களுக்கு அதனாலேயே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நான் அட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபோன் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அது போக வீடியோலையும் நான் வந்து டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பரமத்தி வேலூரில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கடையை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அழகாக அப்படியே நல்லா உரிச்ச கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாத்து மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி, வாத்து முட்டை, ஸோ இந்த மாதிரி தராங்க. அதுக்கப்புறம் ஹோல்சேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலாகவும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு பாருங்கள், நன்சை சரவணன் வாத்துக்கடை பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, பழைய பைபாஸ் ரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படியே அவங்க க்ளீன் பண்ணுறக்குள்ளே அந்த வாத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு, நல்லா குண்டு குண்டு வாத்து, சூப்பராக இருந்தது. ஸோ அங்கேயும் இங்கேயும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபயர் பண்ணுறாங்க. பாருங்கள் குட்டியாக இருக்கிறது கூட விடலை, அந்த ஒரு நைஃப் வச்சு சும்மா சூப்பராக வந்து உங்களை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பொசுக்கிடுறாங்க, அதாவது ஃபயர் பண்ணுறாங்க. பாருங்கள் இந்த குட்டியாக இருக்கிறது கூட எடுத்துடுறாங்க, நல்லா க்ளீனாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலேயே இந்த கடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, நல்லா மஞ்சள் பூசி ஃபுல்லாக அதை கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு உங்கள் பீஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. நல்லா ஹைஜீனிக்காக வளர்த்துறாங்க, கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். வாத்துக்கறி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலான ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது, கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், வெட்டியாச்சு. சூப்பரான வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த கடை நம்பர் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பரமத்தி வேலூரில் இருக்கிற மற்ற கடைகளை விட இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைஜீனாக வந்து வாத்து வளர்த்துறாங்க. அது போக ஹைஜீனாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா நேருக்கு, அதாவது நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம், ஏதோ ஏனோ தானோன்னு இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க.
அதனாலேயே இந்த கடையை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.